கல்முனை மண்ணை மீட்டெடுக்கின்ற சத்தியாகிரக போராட்டம் இரண்டாவது நாளாகவும் இன்று வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பிரதி தலைவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எச் எம் எம் ஹரிஸ் அவர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஏலம் நசீர் அவர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் என்று எங்களுடைய மண்ணின் தன்மானத்திற்கான இந்த பிரச்சினைக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் இணைந்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்து இன்றைய தினம் எங்களுடைய இந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாக இந்த கல்முனை மண்ணை, இந்த கல்முனை மண்ணின் இலக்குகளை தன்னுடைய இலக்காக கொண்டு இந்த சத்தியாகிரக இந்த பந்தலுக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தேசிய காங்கிரசுடைய முன்னாள் அமைச்சருமான அல்ஹா ஜேலம் அத்தாவுல்லா அவர்களையும், அதே போன்று அக்கரைப்பற்ற மாநகர முதல்வர் அத்தாவுல்லா அகமது சகி அவர்களையும், கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஏ எம் ரகீப் அவர்களையும், அதே போன்று அக்கரைப்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் ராஷிக் அவர்களையும், கல்முனை மாநகர சபை அக்கரைப்பற்று மாநகர சபை, அதே போன்று அக்கரைப்பற்று பிரதேச சபை ஏனைய பிரதேச சபைகளுடைய உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், பிரதி தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லோரையும் விழித்துக் கொண்டு இவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கின்ற தேசிய காங்கிரசினுடைய தலைவர் வைத்திய கலாநிதி ஏ உதுமாலபே அவர்களையும், அதே போன்று தேசிய காங்கிரசுடைய தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களையும் வருகவென வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்தும் உங்கள் முன்னால் எமது இந்த சத்தியாகிரக மேடையில் உரையாற்ற தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைவர் மறைந்த மருகவும் எம்எச்எம் அஷப் அவர்கள் ஆகிய இரண்டு தலைமைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய காங்கிரசுடைய பிரதி தலைவர் வைத்திய கலாநிதி ஏ உதுமாலபே அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நீங்க இருங்க சபாவுல. நான் சங்கைக்கு பேசுறேன், நீங்க நீட்டமா பேசுறேன். ரஹ்மான் ரஹீம். இங்கு வந்திருக்கின்ற தேசிய காங்கிரசின் தலைவர் முன்னாள் அமைச்சர் அல்லா ஏல் மதாவுல்லா அவர்களே, இங்கிருக்கின்ற பெரியார்களே, மேயர், எங்களுடைய மேயர் அன்சார் மௌலானா அவர்கள், அந்த மாகாண முனிசிபல் மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, மனாஃப் இருக்கிறார், எங்களை சத்தார் இருக்கிற சத்தார், பிரதேச கணபதி பிரதேச வச்சாமன் சட்டத்தரணி, மற்றது எங்களை அக்கரப்பத்து மேயர், எல்லாரையும் விழித்து எங்களை கல்முனை மேயர் சொல்லிட்டேன். நான் அதான் முதலாவது சொல்லியிருக்கணும். அவர் தான் எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். எல்லோரையும் விழித்து ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான நிலைமையை பற்றி மிகவும் தெளிவாக விளக்கமாக விரிவாக சட்டத்தரணி அன்சார் மௌலானா அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். நீங்கள் கேட்டீர்கள் நிலை ஏன் நமக்கு ஏற்பட்டது, இந்த நிலைமையினால் நாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன என்கின்ற கேள்விகள் எல்லாம் நம் முன்னே இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லீம்கள் என்றால் பெரும்பான்மை சமூகத்துக்கும் மற்ற சிறுபான்மை சமூகத்துக்கும் எதிரிகள் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. முந்தியெல்லாம் பிரயாணம் போகிற போது ஆக்களை பஸ்ஸில் இருந்து இறக்குவாங்க, இறக்கி சிங்களாக்களும் முஸ்லீமாக்களும் இஞ்சாலுவாங்க, தமிழாக்கள் இஞ்சாலுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இறங்க பஸ்ஸில் நீங்கள் நில்லுங்கன்று தமிழாக்களை நில்லுங்க. இப்போ என்னென்றால் மாறி
முஸ்லீம்களும் சிங்களாக்களும் தமிழாக்களும் சிங்களாக்களும் இஞ்சால வாங்க, முஸ்லீம் மக்கள் இஞ்சால வாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஏறுங்க, நீங்கள் நில்லுங்க. இப்போ தலைவிழா மாறி எங்களை நிப்பாட்டுற காலம் வந்துருக்கு. அப்போ இது என்ன நிலைமை என்று யோசிச்சு பாருங்க. இனவாதம் இன்றைக்கு மிகவும் மோசமாக தலை உச்சத்தில் ஏறி நிற்குது. எல்லோரும் நல்லா பேசி பழகிட்டு கோமதண்டவனும் கூட தலைமூஞ்சி நாங்கள் எல்லாரும் போம்பை வளர்த்துக்கிற வேண்ட மாதிரி. இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் சமூகத்துக்கும் தெரியாது. நாங்கள் நாலு பேர் ஆறு போய் போம்பை அடித்தான்றதுக்காக நாங்கள்லாம் போம்பைக்காரனாக பேசிட்டோம். இப்போ கண்டவனெல்லாம் எங்களை சந்தேகத்தோடு பார்க்கறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எங்களை எங்களை ஆக்களுக்கு எதிராக தான் அங்கே எல்லாம் நடவடிக்கை நடக்குது. ஓ அங்கே கவனம் எல்லோரும் அது ஒரு சைனா ஹாபர் என்று இருக்கு உங்களுக்கு இந்தியா இந்த கொழும்பில் தெரியும். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொடியன் வேலை செய்தவன். இப்போ அவனே வேலையிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அவன்ட்டு அவன் வேலையாக ஏன் தானிப்பா நின்று நடந்தேன். பணக்காரன் தான் பெரியவன். அவன் கேட்டானா அவன் சொன்னானா அவனுக்கு சிங்களம் கேட்க தெரியும். ஏண்டா என்ன ஆண்டுங்க என்னடா நடந்தேன்னு கேட்டானா. மீ ஹம்பையாட்ட வேறனே ஹம்பையா பூம்புக்காரா அனிதா ஐட்டமாக வேலை தின்னு அவன் சீனாக்காரன் சிங்களத்தில் வைக்கணும். என்னென்றா முஸ்லீம்களுக்கு வேலை இல்லையா, முஸ்லீம்காரங்கள் பொம்புக்காரனா அதுலேருந்து வேலையாக இருந்து படி போட்டானா. அப்போ இந்த மாதிரி படிப்பிச்சிருக்க முஸ்லீம் என்றாலும் படிப்பிக்கலையா சீனாக்காரனுக்கு அம்பையாண்டு படிப்பிச்சிருக்கான். அவன் அம்பையாவுக்கு வேலை இல்லைன்றான். இப்போ இந்த அளவுக்கு மோசமாக இந்த இனவாதம் மேலோங்கி நிற்கிற காலம் இது. இந்த தர்ம சக்கரத்துக்கும் நம்ம இந்த கப்பலில் சுக்கானுக்கும் வித்தியாசம் தெரியாத காலம் இது. அரசாங்கத்துக்கே தெரியுது, ஒருவருக்கும் தெரியல. இது அங்கே அனுப்பணும்ன்றாங்க, இங்கே அனுப்பணும்ன்றாங்க, ஒருவரும் கண்டுபிடிக்கல. இன்னும் சுக்கானா தர்மச்சக்கரமானது, தர்மச்சக்கரத்துக்கே இதையே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இன்றைக்கு அரசாங்கம் இருக்குது. அப்போ அதுக்கும் அதை கொடுத்து போனால் வேண்டும், அதுக்கும் அறியல். இப்போ எதுக்கு இல்லத்தை சொன்னாலும் அன்றைக்கு ஹிஸ்புல்லாவை விசாரித்தாங்க. நீ அவர் சொன்னால் இந்த நாட்டில் சிறுபான்மை என்றாலும் நாங்கள் உலகத்தில் பெரும்பான்மை சொன்னோம். நீ எப்படி சொல்வாய்? அட நாங்கள் சிறுபான்மைன்றதை சொல்லியே ஸ்ரீலங்கா வரை நாங்கள் சிறுபான்மைன்றா அதையும் ஒத்துக்கிறாங்க. அது எப்படி நீ சொல்வாய், நாங்கள் சொல்லணும் சிறுபான்மை. இந்த மாமி மாமி ரகதை தெரியும் தானே, பஞ்சோந்த ரகதை. ஒரு வீட்டில் மாமி மாமியாகவும் இருக்காவாம். மாமி மருமகள்கள மாமி மேலே பிச்சைக்காரி ஒருத்தி வந்த கீழுக்கு பிச்சை கட்டாளாம். ரெண்டு பிச்சை கொடுக்கறதில் போண்டுட்டாள் மருமகள். மேலே இருந்து மாமி பார்த்தாலும் ஒருத்தி வாராள் போகிறாள். இது என்ன விஷயம் என்று என்ன வந்தாளாம். என்ன விஷயம் கீழே நடந்தது? இல்லைம்மா பிச்சை கட்டும் பிச்சையில் போக சொல்கிறாள். பிச்சை போக சொல்கிறாளா? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு ஒன்று போக சொல்கிறதுக்கு? அவள் ஆறு அவள் போக சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறேன் பிச்சையில் போ. அது மாதிரி நீ எப்படிதான் சொல்லுவாய் சிறுவாயிருந்து நான் சொல்கிறேன் சிறுவாயிருந்து போ. அப்போ அதுக்கும் முறான்லே அதை சொன்னான். சரியாப்பா ஹலால் ஹலால் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை. ஆசாத்தாலி சொல்கிறாரு ஹலால் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பழையபடி சாப்பிடுவோம் இருப்போம், எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு சாப்பிடல. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு கோடிக்கணக்கில் நட்டம் பெறும் ஹலால் சீல் அடிக்காட்டி அதில் இருந்தாலும் உங்களுக்கு தர்ஜனை பண்ணுறீங்களா எங்களே? அப்போ ஹலால் உங்களுக்கு தான் வருமானம் நட்டம் ஆக மாட்டேன், அதுக்கு தர்ஜனைன்றான். பயங்காட்டுறீங்களான்னு கேட்கான். அப்போ என்னத்தை சொன்னாலும் எங்களுக்கு குற்றம் தான் சொல்கிறோம், ஒன்றிலையும் எங்களை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை. அப்போ இந்த அளவுக்கு எங்களை ஒரு பயங்கரவாதியாக்கி எங்களுக்கு ஒரு 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 மனிதாபிமானத்தோடு நோக்குகிற நிலைமை கூட இல்லாமல் இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய பயங்கரவாதத்தை உண்டாக்கி. அவர் ரத்தன தீரோ அவர் அன்றைக்கு கொஞ்சம் சனத்தையும் கூட்டிகிட்டு வந்து மட்டக்கிழப்பு இது இல்லை அங்கே யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு யூனிவர்சிட்டியாக மட்டக்கிழப்பு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு ஆமிக
விஷயங்களால வந்து உள்ளுக்கு போய்த்தார். உள்ளுக்கு போய் உள்ளுக்கு பார்த்து போட்டு வந்து இது அங்கே எடுக்கணும் இங்கே எடுக்கணும் அப்படி இப்படின்னா பெருசாக பேசின மனுஷன் போய் பார்த்துட்டு வந்து அடுத்த அண்டு சிஐரி போய் முறைப்பாடு செய்கிறாரு. என்னடா முறைப்பாடு கேட்டால் அங்கே போய் பார்த்தேன்னா அங்கே ஒரு ஹோலுன்னு ரொம்பிட்டு வந்தேன் கொண்டு வில்லு 360 கோடி ரூபாய் செலவழிச்சிருந்தாங்க. 60 கோடி மட்டும்தான் செலவழிச்சேன், 300 கோடி கணக்கங்கண்டி சொல்லி அவர் இப்போ கணக்கு கேட்காது. அந்த அளவுக்கு நடந்ததுண்டா இது ஆனதுன்ற விளாங்கனி ஒரு இருக்கு. நான் பெருசாக நினைச்சிட்டு அங்கே போனோம் உள்ளே கொண்டு வில்லு இந்த காசங்கடா போச்சுன்னு அவர நிலைமை. அப்போ இந்த நாட்டில் எங்கடாய் போட்டுக்கு இப்போ நமக்கு நாம இதில் ஒன்று இல்லையும் சம்மந்தம் இல்லாத நமக்கு என்ன குண்டு அடிக்கிற நோக்கத்தில் நான் இருந்து நம்ம தோளில் பிள்ளைகள் போகையில் ஸ்கூல் பேக்கை கண்டா பிடிக்காம் ஸ்கூல் பேக்குள்ளே குண்டு போனேன். ஸ்கூல் பேக் ஆறு போட்டு போனாலும் அது குண்டு பேக் கண்டு தான் பார்க்காம். அப்போ இப்படி ஒரு பயங்கரமான நிலைமையில் நாம் தள்ளப்படுறோம். இதுக்குள்ளே இதில் நம்மளோட பிரதேசத்தை டிஎஸ் ஆஃபீஸ் பிரச்சனை. அவங்க நம்மளை போல சிறுபான்மை ஆக்கள் அவங்களுக்கு எதிரிகள் இல்லை. நாங்கள் அவங்களுக்கு நியாயம் நடக்க வேண்டும் நினைக்கிறோம். எல்லையை பிரிக்க வேணும், அந்த எல்லையின்படி நீங்கள் எடுத்து கொண்டு போங்க, நாங்கள் எங்கள் எல்லையில் இருக்கிறோம், இதில் பிரச்சனை. நாம் இருந்தால் போல இருப்பாண்டு கேட்டு அதை விட்டு போட்டு வியாழந்திரையும் இவனையும் அவனையும் கூட்டிக்கு வந்து போதாதத்துக்கு அத்தனை தரு கருணா ஆமாம் அவரே இப்போ பெரிய மனுஷனாகி ஓ அவர் பெரிய எச்சரிக்கை செய்கிற ஆளாகி முஸ்லீம் சமூகத்துக்கு சவால் விட்டு பேசுகிற ஒரு நிலைமைக்கு அவரை கொண்டு வந்துவிட்டு அவரும் பேசி விளங்கு இல்லையா என்னத்து தெங்காயமா கேட்டாங்க அருது ரைட். அப்போ அவரை கொண்டு விட்டு பேசுகிறாங்க. அங்கால ஒரு ஆள் வியாழந்து அவன்கள் படிச்சாக்களுக்கு போட்டு போட சொன்னதுக்கு படிப்பிச்சவனுக்கு போட்டு போட்டு விட்டாங்க. அதுல எம்பியாய்க்கு வந்து அந்த ஆள் படுத்துற பாடு தாங்க அந்த அதாவும் அது பெரிய இப்படி இருந்தார்கள். தேவைக்கு இல்லாமல் அங்கேயும் செஞ்சு வந்து பிரச்சனை படுத்த தேவையில்லை. நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்க வேண்டிய பிரச்சனை இது. நாங்கள் ஒரு நியாயமான முறையில் இரண்டு சமூகங்களும் பேசி ரெண்டு சமூகத்தில் உள்ள இங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் இங்கே இருக்கிற தலைமைத்துவம் இங்கே இருக்கிற மத்திய தலைமைத்துவம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நான் நீண்ட காலமாக இந்த விஷயத்தை சொல்லி வர விஷயம் என்னண்டா அவர்களுக்குரிய எல்லையை நிர்ணயம் செய்ததற்கு பிறகு அதை அவர்களுக்கு கொடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இல்லை அதை மிக விரைவாக கெதியாக செய்ய வேண்டும். அரசாங்கமும் அரசாங்கத்தில் உள்ள முதல தலைமந்திரி வச்சு இழுக்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கு நாளைக்கு நடந்தாலும் எல்லா இடங்களிலும் இப்போ முஸ்லீம்கள் எல்லா மற்ற பகுதிகளில் தமிழ் டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. சில பிரச்சனை இல்லை, அவங்க எங்களுக்கு தனியாக தாண்டு காரதில் எல்லாம் இருக்கிறாங்க. தனியாக தாண்டு கேட்கல இப்போ இவங்க எங்களோட இருக்கணும் என்று நாங்கள் வலுக்கட்டாயமாக சொல்லவும் இல்லை. இவங்களுக்கு தேவை போட்டு அந்த எல்லைக்குள்ளே அவங்களுக்கு தனியான ஒன்றை கொடுக்கறதுல எங்களுக்கு பெரிய ஆட்சேபனை இல்லை என்றுதான் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு. ஆகவே இதுக்கு இவ்வளவு பெரிய இதுவும் சும்மா ஒன்று பேட்டை போட்டு படுத்துக்கிட்டு சும்மா விரதம் பண்ணிக்கிட்டு சும்மா பைத்தியாளத்தனமான விளையாட்டு விளையாட வேண்டிய தேவையில்லை. என்ன என்னதுக்கு சும்மா அது இந்த இந்த பஞ்சாயத்தில் இருந்த மனுஷனையும் கூட தங்க வச்சு அவரையும் அவரும் படுக்காரு. அவருக்கு என்னென்னு தெரியாத பிரச்சனை. அவர் சும்மா வளர்த்துக்கிட்டு நான் தமிழ் மக்களுக்கு சார் பண்ணும் இப்படியான ஒரு நிலைமை இருக்குது. இப்போ நான் இப்போ நான் சொல்கிறேன் நான் எங்களோட நிலைப்பாடு இதுதான் என்பதை நாம் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒற்றுமைப்பட்டு எல்லாரும் ஒரே அங்கில் நின்று ஒரே குரலில் எங்களுடைய வர்த்தக நிலையங்கள் எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தேவையில்லாதவே இல்லை. சும்மா இளநி குடிக்க போனாலும் குடிக்க போனாங்க. என்னென்றா இளநிக்குள்ளே இன்ஜெக்ஷன் ஏற்றுறான் நான் வந்தேன் அவனை மரடாக்குறதுக்கு தமிழிக்குள்ளே ஏற்றுறான் நான் அதையும்மா குடிக்க போனாங்க. முஸ்லீமுக்கிட்ட இளநி குடிக்காரா அவன் அதுக்குள்ளே மரட அடிக்காங்க என்று சொல்கிறான். இது என்ன அநியாயம் மந்திரி
கொத்து ரொட்டி இருந்தாலும் வந்தேங்க, இஞ்சால போனாலும் வந்தேங்க, இல்லைன்னுக்கிட்ட போனாலும் வந்தேங்க. எதிராக போனே எல்லாரையும் போட்டு வந்து வந்தேன்டா. வந்த இந்த உண்டு உயிரிலேயே அப்படி ஒரு மருந்து இல்லை. அப்படி மருந்தை தேடி எத்தனை 1000 பேர் அலையிறாளே, அதை கொஞ்சம் அடிச்சுக்கோம். அந்த மருந்தே இல்லை, சும்மா போட்டு சும்மா போட்டுக்கிட்டு மருந்த வந்துட்டு மனுஷனை போட்டு சீரழிச்சாங்க. இந்த சீரழிவில் இருந்து நாங்கள் இதுக்குள்ளேருந்து நம்ம சப்ப வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய பிரதேசங்களில் நாங்கள் அவங்களோட ஒற்றுமையாக வாழ சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம். அவர்களும் அதே மனநிலைக்கு வர வேண்டும். சமாதானமான முறையில் நாங்கள் அதை பேசி அவருடைய எல்லையை வகுத்து அவரை எடுத்துக்கொண்டு போகிறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நான் நீண்ட நேரம் பேச தலைவர் பேசணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். அல்லாவை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு வரலாற்று ரீதியாக கல்முனை மக்களும் இந்த மாவட்டத்தினுடைய முஸ்லீம் மக்களும் இன்று இந்த இடத்தில் சத்தியாகிரகம் என்ற ஒரு அடிப்படையிலே இருக்க வேண்டிய வரலாற்று தேவையைத்தான் நாங்கள் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. ஊடகங்களுக்கு பேசுவதை விடவும் யதார்த்தத்தினை இந்த நாட்டிலே வாழுகின்ற சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை, அல்லது அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்கின்ற தேவை இந்த வேளையிலே இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில்தான் உங்களுடைய இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே எங்களுடைய பதிவையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இருப்பதற்காகவோ, கல்முனை தமிழர்கள் இன்னும் ஒரு பக்கம் தொடர்ந்து இருக்க வைக்கின்ற இந்த விளையாட்டுக்கோ நாங்கள் விரைவாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய இந்த கோரிக்கையினுடைய மிக முக்கியமானதாகும். அதாவது நாட்டிலே பாரதூரமான விளைவுகளை, பிரச்சனைகளை, அதனூடாக ஒட்டுமொத்த முஸ்லீம்களினுடைய உரிமைகளை நீண்ட காலமாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த தகவல்களின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் அரசியலுக்கு அப்பால் இன்றைக்கு தமிழர் தலைவர்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் நம்மோடு உடன் பிறந்த இந்த கிழக்கிலங்கையின் முஸ்லீம்களுக்கும் கிழக்கிலங்கையில் இல்லாத தமிழர்களுக்கும் கிழக்கிலங்கை தமிழர்களுக்கும் எல்லோருக்குமான சில வேண்டுதல்களை நாங்கள் உத்தியோகபூர்வமாகவும் முறையாகவும் வரலாற்றுக்கு நாங்கள் பேசியாக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த கல்முனை உப பிரதேச செயலகம் என்பது இன்று நேற்றைய பிரச்சனைகள் அல்ல. ஆனால் அவைகள் பிரச்சனையும் அல்ல. இவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றிருக்கிறது. இந்த அம்பாறை மாவட்டத்தில் கரைவாகுபற்று, நிந்தவூர் பற்று, அதேபோன்று அக்கரைப்பற்று, பாணமைப்பற்று, சிவகம்பத்து என்று சிங்கள மக்கள், அதேபோன்று முஸ்லீம்கள், தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலும் டிஆர்ஓ டிவிஷன்கள் இருந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே
கரைவாகு பற்று இந்த டிஆர்ஓ டிவிஷன் கீழ்தான். இந்த மொத்தமான முஸ்லீம் தமிழர்கள் இங்கு வாழ்கின்ற சிங்களவர்களும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். என்ன வீதாசாரத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், எந்தெந்த பிராந்தியங்களை ஆண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் பதிவாக இருக்கிற விடயம். அதேபோன்று அதிகமான பிரதேசங்களிலே தங்களுக்கு சுயாட்சி வேண்டுமென்று அக்கரைப்பற்றிலிருந்து திருக்கோவிலை ஒரு காலத்தில் பிரிக்கப்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், நியாயமான கோரிக்கை. அதேபோன்று சம்மாந்துறையிலிருந்து நாவிதன் வெளியை அவர்களுக்காக பிரித்து கொடுத்தோம். அதேபோன்றுதான் காரதீவை பிரித்து கொடுத்தோம். இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பது நியாயத்தின் அடிப்படையிலும், நம்மவர்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஆண்டாண்டுதோறும் உலகம் அழிகிற வரைக்கும் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு தேவையின் யதார்த்தத்தின் உண்மையின் அடிப்படையில் தான் அவைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதேபோல்தான் டிஆர்ஓ டிவிஷன் ஒருவாறு இருந்தாலும் கூட உள்ளூராட்சி சபைகள் நான்கு மிக தெளிவாக இந்த பிராந்தியத்திலே இருந்திருக்கிறது. கரைவாகு பற்றி என்று டிஆர்ஓ டிவிஷன் இருந்தாலும் கூட உள்ளூராட்சி சபைகளிலே கரைவாகு பற்று மேற்கு, கரைவாகு பற்று வடக்கு, கல்முனை பட்டின சபை கரைவாகு பற்று தெற்கு என்று நமது தமிழ் முஸ்லீம் என்பதற்கப்பால் அந்த பிராந்தியங்களிலே வாழ்கின்ற தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்கள மக்களும் அவர்களுக்குரிய சுயாட்சியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்று இருந்து வந்தது. இருந்தாலும் காலத்தினுடைய ஒரு தேவை, இன்றைக்கு கல்முனை ஒரு மொத்தமான மாநகர சபையாக எல்லோரும் வாழ்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கென்று தமிழர்களுக்கென்றும் எங்களுக்கு ஒரு உள்ளூராட்சி சபை அல்லது பிரதேச செயலகம் வேண்டுமென்று கடந்த காலங்களிலே வரலாற்றிலே நமது பிராந்தியத்தில் நமது மாவட்டத்தில் நமது மாகாணத்தில் நடந்தவாறு பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இந்த கல்முனை மக்களோ அம்பாறை மாவட்ட மக்களோ மொத்தமான முஸ்லீம் மக்களோ அதுக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் தமிழர்களுடைய கையில் அரசியல் எப்பொழுதாவது வந்துவிட்டால் கள்ளத்தனமாக யாருடனும் பேசாமல் பேச்சுவார்த்தைகளை செய்து கொள்ளாமல் நியாயமாக நடந்து கொள்கின்ற நிலைமை தமிழ் அரசியல் தலைவர்களுடைய வரலாற்றில் இன்றும் அது சைபராகவே வந்திருக்கிறது என்றதை நாங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டும். வடகிழக்கை கூட நீங்கள் கள்ளத்தனமாக இணைத்த தலைவர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே பெரும் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒற்றுமையாக. முஸ்லீம்களும் தமிழர்களும் சிங்கள மக்களும் உரிதாய் வயிற்றின் பிள்ளைகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர்களை கேட்காமல் கள்ளத்தனமாக நீங்கள் இணைத்ததனால் நீண்ட காலம் அந்த கள்ளத்தனத்திலிருந்தும் அந்த தவறிலிருந்தும் விடுபடுவதற்கு உங்களுக்கு காலம் எடுத்தது. நீங்கள் அதனை புரிந்து கொண்டீர்கள் என்று நாங்கள் நினைப்போம். இடைக்கிடையே தமிழ் முஸ்லீம்கள் பூவும் பொட்டும் என்று புட்டும் என்று சொல்லிக்கொள்வது, பூவும் மாவும் என்று சொல்லிக்கொள்வது, தமிழால் நாங்கள் ஒன்றிணைகிறோம் என்று சொல்லிக்கொள்வது. ஆனால் உங்களை விடவும் தமிழை அழகாக முஸ்லீம்கள் பேசுகிறார்கள். நீங்கள் அதற்கு எங்களுக்கு முதலிலே வாழ்த்து சொல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களை வேறு ஒரு சமூகமாக பிரித்தது, நாங்கள் தமிழர்கள் அல்ல அரபு தமிழ் பேசுகின்றவர்கள் என்றொரு விடயத்தை முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்களாக இருந்த அந்த தலைவர்களுடன் யுத்தம் செய்த வரலாறுகள் நீண்டகால அனுபவங்கள் எமது சமூகத்திலே உங்களுக்கும் தெரிய இருக்கிறது. ஆகவே இதனை பிரித்து தருவதில் யாரும் எந்த விதமான ஆட்சேபனைகளையும் செய்யவில்லை. ஆனால் இது தொடர்பாக கல்முனை முஸ்லீம்கள், கல்முனை தமிழர்கள், கல்முனை எல்லா மக்கள் சார்பாகவும் இந்த அடிப்படை பிரிவுகள் தொடர்பாக இத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றது. அத்தனை கூட்டங்களிலும் உங்களுடைய தமிழ் தலைவர்கள் எப்பொழுதுமே ஒரு கள்ள உள்நோக்கோடு தான் இருந்திருந்த
பிடித்து சொல்லுவதற்கு எனக்கு முடியும். இந்த மேடை எனக்கு தேவையில்லை. உங்களுடைய நிலைமைகளை பாருங்கள். உண்மையில் டிஆர்ஓ டிவிஷன் மூலம் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஒரு டிஆர் ஆஃபீஸ் என்பது, டிஎஸ் ஆஃபீஸ் என்பது அரசாங்கத்தினுடைய நிர்வாக கட்டிடம். யாரும் எப்பொழுதும் யாருமே வர முடியும். ஆனால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேவைப்பட்டது தங்களை தாங்கள் ஆளுவதற்கான உள்ளூராட்சி சபைகள். அதுதான் தமிழர்களுக்கு தேவையானது என்று எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த தமிழ் தலைவர்கள் நினைக்கிறார்கள், அதற்கென்று போனால் நான்கு சபைகளும் 87 எவ்வாறு என்ன எல்லைகளின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்ததோ அந்த அடிப்படையில் நியாயமான எல்லைகளோடு பிரிவதற்கான சந்தர்ப்பமும் கமிஷனும் அமைந்தால் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக. நீங்கள் எந்தவிதமான கருணையும் இல்லாமல் உங்களிடத்திலே ஆயுதம் இருக்கிறது என்பதற்காக, அந்த ஆயுதத்திற்காக முழு அரசியல் தலைமைகளும் பயந்து இந்த கல்முனையினுடைய காரியாலயத்தை நீங்கள் கன் பாயிண்டில் ஆயுத முனையிலே கொண்டு போய் அதர்மமான முறையில் வைத்து நீங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு டிஆர் ஆஃபீஸ் அல்லது டிஎஸ் டிவிஷன் எங்களுக்கு தேவைப்பட்டால் அதற்கான முறைகள் இருக்கிறது. அதற்கு எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், அல்லது கமிஷன் போட வேண்டும், அல்லது அதற்கு நியாயமான தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பை பற்றி நீங்கள் யோசிக்காமல் நிலத்தொடர்பு இல்லாமல் கிராம சேவர்களை பிரிவுகளை மாத்திரம் ஒரு யுத்த காலம் அல்லது ஒரு அவசர காலத்திலே நீங்கள் அதனை அப்படியே கொண்டு போய் நிறுவிவிட்டு நீங்கள் அந்த எல்லையில் அதனை கட்டாயம் உயர்த்த வேண்டும் அல்லது நிரந்தரமாக்க வேண்டும் என்று கேட்பது காட்சி சட்டத்தில் கூட இருக்க முடியாது என்பதைத்தான் நான் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுதான் கடந்த காலங்களில் இவர்களுக்கு கிடைத்த அரசியல் பதவிகளை அதிகாரங்களை வைத்து அவர்கள் இப்படி விளையாடி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தமிழர்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதுமே அநியாயம் செய்யவில்லை. இப்பொழுது பேசுவது தமிழர்களையும் முஸ்லீம்களையும் பிரித்துவிட்டு கூத்து பார்ப்பதற்காக அல்ல. நாங்கள் விளங்கிக் கொண்டவர்கள், நாங்கள் இவ்வாறு பல விடயங்களை கடந்து வந்தவர்கள். உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கலாம். அதனை செய்வதற்குரிய வழிவகைகளை பற்றி சிந்திக்காமல் அதற்காக உண்ணாவிரதம் என்கின்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்திருப்பது இந்த பிராந்தியத்திற்கு ஒரு பாரதூரமான அழிவை கொண்டு வருவதற்கான எத்தனைக்காம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். பிரச்சனைகள் நான் இவ்விடத்திலே கூறுவதிலே கவலையில்லை. தமிழ் மக்களுக்கு பொதுவாக உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இளைஞர்களை பல குழுக்களாக பிரித்து நாங்கள் ஈழம் பெறப்போகிறோம் என்று பல உயிர் தியாகங்களை உங்களுடைய பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளினுடைய அத்தனை செயல்களும் ஒரு பிள்ளையான வழிகாட்டனினால் உருவானது என்பதை தமிழ் தலைவர்கள் புரிந்து கொள்ளாமல் யாரும் ஈழம் பெறவில்லை, யாரும் அவர்கள் நினைத்தவாறு அதிகாரங்களை பெறவில்லை. தமிழ் இளைஞர்கள் அழிந்தார்கள், சொத்துக்கள் அழிந்தது. முஸ்லிம் தலைவர்கள், இளைஞர்கள், உயிர்கள், சொத்துக்கள் அழிக்கப்பட்டது. சிங்கள இராணுவத்தினர் அழிந்தார்கள், ஊனமுற்று போயிருக்கிறார்கள். கடைசியில் ஒன்றுமே பெறவில்லை என்பதற்கான நியாயம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அன்றைய ஆயுத போராட்டத்தில் தர்மம் இல்லை, உங்களுடைய ஆயுத போராட்டத்தில் உண்மை இருக்கவில்லை. யுத்த தர்மம் இஸ்லாமிய தர்மம் என்பதை விடவும் ஏதாவது தர்மங்கள் யுத்தத்திலே இருந்தால் அந்த தர்மங்களை நீங்கள் பிரயோகிக்கவில்லை. நீங்கள்தான் சூசைட்டாக, நீங்கள்தான் நாங்கள் ஈழம் பெறப்போகிறோம் என்று வழிகாட்டலிலே உங்களுடைய பிள்ளைகளை பல இயக்கங்களிலே அனுப்பி வைத்தவர்கள். ஆனால் நாங்கள் இங்கே பேசுவது
அதன் விளக்காரங்களை பற்றி அல்ல. கடைசியிலே இந்த ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த தமிழர்களுடைய இளைஞர்களும் ஒவ்வொரு கூறுகளாக பிரிக்கப்பட்டு இந்தியாவிலே சில இயக்கங்கள் ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டு அதன் பிறகு வேறு சில இயக்கங்கள் அமெரிக்காவினாலும் நோர்வேயினாலும் அவர்களுக்கு இத்தனை பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு கடைசியிலே தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்வது வடகிழக்கு மாத்திரமல்ல இந்த முழு நாட்டிலும் உங்களுடைய இளைஞர்களை வைத்து நாட்டை அழைத்தார்கள். உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அங்குலம் நிலம் கூட உங்களுக்கு பெற்றெடுக்க முடியாமல் போனது. ஏன் தோற்று போனது? உங்களுடைய இவ்வாறான அடிப்படையற்ற சில விடயங்களினால், தர்மம் இல்லாத விடயங்களினால். ஆகவே நாங்கள் அன்றும் உங்களை எதிர்த்தோம். ஆனால் இங்கிருக்கின்ற டாக்டர் உதுமாலபை போன்றவர்கள், கடந்த காலத்திலே பெருந்தலைவர் அஸ்ட்ரோ போன்றவர்கள் உங்களுடைய இயக்கங்களோடு சேர்ந்து நாங்களும் அண்ணன் செல்வநாயகம் அமிர்தலிங்கம் எடுத்து தராவிட்டால் அஸ்ரோ என்பவன் ஈழத்தை பெற்றுத் தருவான் என்று பேசுகின்ற நாமெல்லாம் ஒற்றுமையாக என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் நீங்களோ நாங்களோ நமது பிள்ளைகளும் தமிழ் இளைஞர்களும் வெளிநாடுகளுடைய தேவைகளுக்காக காவு கொள்ளப்பட்டு பெரிய யுத்தமே நடந்து முடிந்து நீங்களும் நாங்களும் நிம்மதியாக வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு பிரச்சனை முஸ்லீம்களை கொண்டு வந்திருக்கிறது. எவ்வாறு தமிழர்களையும் தமிழ் இளைஞர்களையும் வைத்து இந்த நாடு சின்னாபின்னப்படுத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இன்று டாக்டர் உதுமாலபை அவர்கள் சொல்லுகின்ற விடயம். வேறையாகங்கான் பொம்மிரிக்கன்று சொல்கிறான் என்கிற கதையெல்லாம் அதுதான். ஆகவே இந்த மோசமான காலத்தில் முஸ்லீம் சமூகத்தினரையும் இவ்வாறு கொண்டு செல்வதற்கு கிறிஸ்தவ சமூகத்தாருக்கிடையில் அறவே ஒரு நாளும் பகை பழி இல்லாத சகோதர சமூகங்களை அடிக்க வைத்து அவர்கள் அதன் மூலமாக எங்களை முழு உலகத்திற்கும் முழு நாட்டிற்கும் பயங்கரவாதிகளாக குண்டுதாரிகளாக காட்டி ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. நாங்கள் மொத்தமான சிங்கள மக்களை நாங்கள் எதிர்க்க முடியாது. ஏன்? சிங்கள மக்கள் மத்தியில் முஸ்லீம்கள் பல நூற்றாண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வடகிழக்குக்கு வெளியிலே வாழ்கின்ற முஸ்லீம்களின் எண்ணிக்கை மூன்றில் ரெண்டு, மூன்றில் ஒன்று மாத்திரம்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த ஏதோ ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து முஸ்லீம்கள் இந்த யாரோ நமது பிள்ளைகள் என்ற பெயரில் இந்தவர்களையும் பாவித்து இன்றைக்கு அவர்கள் தீட்டி வைத்திருந்த எல்லா விடயங்களும் நடந்து போகிறது. அதற்காக நாங்கள், நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். தமிழர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இந்த யுத்த காலங்களில் ஒவ்வொரு சதாவும் முஸ்லீம் பிரதேசங்களை அண்டியே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்ட அந்த வரலாறுகள் பசுமையானது. ஆனால் ஒருவேளையும் நாம் எப்பொழுதுமே ஒன்றாக இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சிங்கள சமூகம் பிழையாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது சிங்கள சமூகம் பிழையாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே சிங்கள முஸ்லீம் ஒரு கலவரத்தை உண்டுவாக்குவதன் மூலம் இந்த நாட்டிற்கு பாரிய அழிவுகளை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் அவற்றை பேசினால் அது அரசியலாக மாறிவிடும். நான் இப்பொழுதும் சொல்கிறேன், இலங்கை கொலனியாக ஒரு பழைய காலத்தில் ஆளப்பட்ட, அதாவது மேற்கத்திய நாடுகளினுடைய கொலனியாக இருப்பதை போன்று அதைவிடவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதிலும் வடக்கும் கிழக்கும் குறிவைக்கப்படுகிறது. திருவண்ணாமலை ஹாபர் 30,000-33,000 மேற்பட்ட காணிநிலங்கள் முஸ்லீம் தமிழர்கள் என்ற அந்த விடயத்துக்கால் ஏனென்று கேட்க முடியாத அளவிற்கான இராணுவ ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் இரண்டு ஒப்பந்தங்கள் இருக்கிறது. கொழும்பிலே இருந்து திருகோணமலைக்கு நாட்டின் குறுக்கே பெரும் பரப்பை டைட்டேனியம் சிட்டி என்கின்ற பெயரில்
பல்லாயிரக்கணக்கான நிலப்பரப்பை அமெரிக்கன் கம்பெனிக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று முடிந்துவிட்டது. இதைவிடவும் மிக மோசமான விடயம், இலங்கையினுடைய காணி தொடர்பான விஷயங்களுக்கு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அவர்களுடைய கையிலே போயிருக்கிறது. நான் இவற்றை அரசியலுக்காக சொல்லவில்லை. இப்படியான பிரச்சனையான விடயங்களை செய்வதற்கு மக்களை சூடாக்கி கொண்டு வைத்திருக்கிறார்கள், நமது கவனங்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு தேவைகளுக்காக திகனை பள்ளிவாசல் அடிக்கப்பட்டதோ, எவ்வாறு அம்பாறை பள்ளிவாசல் அடிக்கப்பட்டதோ, எவ்வாறு அழுத்கம பள்ளிவாசல் அடிக்கப்பட்டதோ, அவ்வாறான நிகழ்வுகள் போகின்ற இந்த சூழ்நிலையில் சிங்கள மக்களை நாங்கள் அவர்களை எங்களால் திருத்த முடியும், எங்களுக்கு எங்களுடைய நிலைமைகளை அவர்களுக்கு சொல்ல முடியும், சேர்ந்து எங்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் எங்களுடைய முஸ்லீம் தலைவர்கள் டிஎன்ஏவுடன் ஆழ்ந்த உறவுகளை வைத்திருந்தார்கள், சம்பந்தனோடு ஆழ்ந்த உறவுகள், வடகிழக்கு இணைப்பது தொடர்பிலும் குறுக்கே இருக்க மாட்டோம் என்றெல்லாம் கிரீன் லைட். உங்களோடு இவ்வளவு விசுவாசமாக இருக்கின்ற பொழுது பிரித்து கொள்ளுவோம், பிரிவோம், நேரம் வருகின்ற பொழுது செய்வோம். ஆனால் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறீர்களே, உங்களுடைய நாம் மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. துவேஷம் மிகவும் ஆக உச்சமாக நீங்கள் பேசுகிறீர்கள். துவேஷம் பேசுவதற்கு நாங்கள் உடைவதாக இருந்தால் நீங்கள் எங்களை மிஞ்ச முடியாது. அவ்வளவு அக்கிரமங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகவே கருணாவாக இருக்கலாம், நேற்றைய வியாழந்திரனாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு பிரதேச செயலாகவும் வேண்டுமாக இருந்தால் அதற்கு முறைப்படி பெற்றுக் கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் இந்த முஸ்லீம் சமூகம் தயங்கப் போவதில்லை. கஞ்ச பயல்கள் அல்ல நாங்கள், ஆனால் முறைப்படி வழக்கப்படி வர வேண்டும். நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு ஒரு காலத்தில் நீங்கள் குண்டுகளை கட்டிக்கொண்டு உயிர் மாய்ப்பது மார்க்கங்களுக்கு விரோதம், மனித குலத்திற்கு விரோதம் என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் ஜஹ்ரான் போன்றோர் அடித்தார்கள் என்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களையும் நாங்கள் வருத்தோம். இஸ்லாத்தில் எங்களுடைய மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது, நாங்களாக தற்கொலை செய்ய முடியாது. அப்படி என்றால் நீங்கள் எவ்வாறு போய் அங்கே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு முடியும் தற்கொலை என்று நான் சொல்லுவது, நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். உண்ணாவிரதம் என்பது என்ன? எதற்காக இருக்கிறீர்கள்? சாவதற்கு நீங்கள் போகிறீர்கள் என்றால் எல்டிடிக்கும் சஹரானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்பதை நான் இங்கே கேட்க வேண்டும். பேசி தீர்க்க வேண்டியது மனித குலத்தில் இல்லாத ஒன்று வர வேண்டாம். ஆனால் ரத்ன தேரர் அவர்கள் அதனை முன்னெடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் பேச வேண்டும். எவ்வளவு தூரம் எனக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று தெரியாது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களிலே நாங்கள் எதிர்பார்ப்பது ரொம்ப தூரமாக ரத்னஹாமதுரு மகே ஹிதவத்தாமதுரு அபி கருகரணஹாமதுரு வரே எத்துமாட்ட மூலத்தியனஹாமதுரு வரே பௌகே மே மே யாப்பாலனே கேன் எத்துமா தம்மாய் கப்புவா பட்டங்கத்தேத்துமா ஏத்தரம் தக்ஷேக்கனாகெங் அப்பி குடாக் பலாபுரத்து வேணுவா எத்தனம அப்பே ரத்னஹாமுதுரு அப்பே ஹிதவத் ஹாமுதுரு ஹாமுதுரிகெங் அப்பி இல்லா சிட்டினுவா முஸ்லீம் ஜனதாவ வெனுவென் பமணக் நுவை மே முழு ரட்ட ஜனதாவ வெனுவென் சிங்கள ஜனதாவ வெனுவென் தமிழ ஜனதாவ வெனுவென் மம மே அவஸ்தா வைதி மங் இல்லா சிட்டினுவா உபவாச கரப்பு ஏ வெடக் அத முகத அணி தொக்கோட்டம ஏகதேங் முடல் விழா அவில இவராய் ஆதர்சிய விழா இவராய் அப்படி கேனோ முஸ்லீம் ஆகமே மராகன மிரண்ட பெ சூசைட் கரண்ட பே ஏனாங் உபவான்ச எய் எத்தனை வாடியுனே அப்பே ஆகமே கீனவாத அப்பிட புழுவான் சூசைட் கரண்ட புழுவான் கேலா அப்ப ஏய் ஏ ஆதர்சனி அப்படி
பேரலா தண்ணி அவை கல்முடைய ஹாமுதுரு ஒந்த ஹாமுதுரு வரே தமிழ கபாகரன் அலசனட்டு ஏவாகே மடகளபு சுவாமி வன்சலா ஏதென்னாகே ஸ்ரீமைகின முழு ரட்டம தண்ணுவா ஹெபாய் மம மே விழாவே இல்லா சிட்டின்னே ரத்னஹிமி ஆதர மே ரட்ட ஆதர கரணு வாணாங் மே ரட்ட வினுவன் கரண் தேவாள் குடாத்தியனு வாக்கியலாம் மே அவசாவ உபவான்சிடம் அங்கியாண்டோனு ஏய் உபவான்சமே கல்முனே மே உபகாரியாலய கல்முனே சித்தியகன தன்னனே தன்னத்துவ அப்பி நிகம்ம கௌர்வாரி உபவாச இன்னுவானாங் இவராய் உபவான்சலாவில்லா மே கல்முன பொடி பொடி தேவல் வளட்ட மெதியத்துவனுவா உபவான்சம் அங்கே இல்லா சிட்டுவா ரட்டவெனுவன் சிங்கள முஸ்லீம் தமிழ கிறிஸ்டியானி சியலுது நாம மேவா அமத்த கரலா மே ரட்ட இதுரு கரன்னட்டு ரட்ட ஆரக்ஷா கிரீமட்ட நெகி சிட்டின்னோனு ஏவாட்ட அபி வெல பிலி பார்க்கறோனு இதா ஸ்ரீலங்காவட்ட நிதாஸ் கத்தே தனிக்கார சிங்கள ஜனதாவோ பமணக் நிவை முஸ்லீம் கிறிஸ்டியானி தமிழ இக்கராசி வில தமை அப்பே ரட்ட நிதாஸ் அப்பி லபா தீர்ன்னு உபவான் செய்ய அகனோ தீனவாது மென்ன பலன்னு உபவான்ஸ் எத்தனை வாடியுனா இல்லா சுனா இவராய் ஹெபாய் இதா யாப்பனட்ட யானவா அன்ன ஏகதமா உபவான்சிடம் ஹரிகட பாதிரிகரான்னு கதாவ யாப்பனட கீழே கீனவா பழமுவன் அப்பி சிங்கள அப்பி பௌத்த தமிழையோ அப்பி ஒக்கம இக்கட்ட உணானாங் அப்பி பௌத்தராய் அப்பி தினனவா கீழே கீனவா உபவான்சையம்பாங் இல்லா சிறினவா அகனவா அப்பி தேசபாலன் ஹெட்டியிட சலகண்டது நெத்தாங் ஹாமுதுரு வெட்லஸ் அப்பி சலகண்டது கிழக்கியான்னு ஹேத்துவ மே மே கருணு ஹொந்தன உபவான்ச தனிக்கர தேசபாலஞ்சினாங் எமக்கு அண்ண போடுவாங் வியாழந்திரண்டுக்கு அண்ண போடுவாங் யாப்பனே மந்திரி வருண்டுக்கு அண்ண போடுவாங் ஹே பாய் உபவான்ச மே ரட்டே பலாபுருத்து வெலா இன்ன மே மோதி யாப்பனண்ட கிஹில்லா உபவான்ச அப்பி சிங்கள முஸ்லீம் தமிழ கிறிஸ்டியானி சீலுத நாம இக்கட அப்பி மே ரட்ட ஆரக்ஷாகரன் அப்படி தினண்ணு கேள கிவனே ஏனிசா தமிழ ஜனதாவ எக்கட்ட கரகின மே தேசபாலன விடுப்பில் இவ்வளோ கரன்னட்ட மே மே மூத்தே ஹொந்தனே அப்பே கருத்தர ஹாமுதுருவனி அப்பே சுவாமி வான்ச உபவான்சலா வகே புத்திமத் ஹாமுதுரு மே கல்முனே ஹாமுதுரு ஹாமுதுரு வருங்கே ஏ வகே ஹெசரீம ஹாமுதுரு வருன்ட்டு கீழதெண்டோன ஏ ஹாமுதுரு வருன்ட்டு உபதேசதெண்டோன ஏ ஹாமுதுரு வரு மே கேமனத்துவ ஏ பாய் தவஸ்துனாக்கு இந்தவ கேமனத்துவ பீமனத்துவ கமான்ன இன்னும் ஏக அப்பிட பிரச்சனையாக்கு மேக விழுவோட பத்காரண்டேப்பா எதுகூட ஓனையாக்கா யோ ஓன தெனக்கட கிஹில்லா உபவாச கியல்லா கியலா வாடி வெண்ட படங்கத்து மே ரட்டை வெண்ணு மொக்காது ஏனிசா முஸ்லீம் ஜனதாவு மித்தன உபவாச ஹிட்டியன சத்யா கிரகாய் ஏகன்னு எத்தனை விரதி நாங் மித்தனாத் விரதி வெண்ட இட வேணுமா ஏ விரதி நிவரதி கரான் ஏய் அப்பி எதா கியூவா சம்பந்தன் மாத்மையாட்டு ஃபைசல் முஸ்தபா மெத்துமா இன்னும் கூட அவி கதா கரல தீனுவா மே பிரஸ்த முகாத்த கீழே தண்ணுவா ஏ அவஸ்தாவ மம மதக்கரன் மன் சுமந்திரன் நிறை சுமந்திரன் தீட்டியா சம்பந்தன் மகாத்மியாட வங்கிவா சம்பந்தன் மகாத்மே நீ திமிழ கபாகரன் திமிழ ஜாத்தியன்கே இவாகே சீனிய ஜேஷ்ட நாயக வரே ஒபத்துமா
அப்பி கேனுவா கல்முனட்ட வில்லா அப்பி ஒபத்துமாம மேக்க விசந்தான் அப்பி ஒபத்துமாக பசே நான் இதனை சொல்ல வேண்டும் தமிழில். அதாவது இது சம்பந்தமான கூட்டங்கள் நடந்திருந்த பொழுது சுமந்திரனர்கள் இந்த சம்பந்தன் அவர்கள் அதே போன்று மாவை சேனாதி ராஜா இருக்கின்ற பொழுது நான் சொன்னேன், சம்பந்தன் ஐயா நீங்கள் தான் எவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள், நாங்கள் புட்டும் பூவும் அப்படி இப்படி என்று நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், உங்களை நம்புகிறோம், நீங்கள் ஒரு மூத்த தலைவன், தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து வடகிழக்கிலே நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற நீங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தையும் பிரித்து கொண்டே போகிறீர்கள், அப்படி பிரிந்துதான் வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கல்முன சந்தியிலே போயிருந்து எவ்வாறு பிரிப்பது என்று முடிவுக்கு வாருங்கள், நாங்களும் உங்களை நம்புகிறோம் என்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஹரீஸ் அவர்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுதில் கூட நாங்கள் சொன்னோம். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் தமிழ் தலைவர்களிடம், ரோஷம் இல்லாமல் முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்ற எல்லா பிரச்சனைக்கு நீங்கள் வெளியிலே இருந்து பௌத்த குருமார்களை கொண்டுவதற்கான நோக்கம் என்ன, வெளிநாட்டிலே இருந்து உங்களுடைய டயஸ்போராக்கள் உங்களுடைய எல்டிடி காடர்கள் உங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் தலைவர்கள் என்றெல்லாம் யாரோ குப்பாடிகள் அவர்களெல்லாம் இப்பொழுது பேச வழிகிட்டிருக்கிறார்கள், எங்களை பயங்காட்டுவதற்கு தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அத்தனை ஆயுத குழுக்களும் ஒருவரும் இல்லாமல் மாண்டு போன வரலாற்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மைக்காக போராடுங்கள், எப்பொழுதும் நாங்கள் உங்களோடு இருப்போம். சத்தியத்துக்காக போராடுங்கள். தலைவர்கள் என்றால் அரசியல் அதிகாரம் இருக்கின்றது என்றால் இங்கே அம்பாறை மாவட்டத்தில் புதிய சிலர் எம்பிக்களாக வந்திருக்கிறார்கள், படியுங்கள். அதாவது இந்த சமூகங்களை வாழ வைப்பதற்காக பேசுங்கள். நாங்கள் பேசுகிறோமே, உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமா? உங்களை மாத்திரமல்ல, இந்த மண்ணில் நிம்மதி இருக்கின்ற பொழுதுதான் தமிழரும் முஸ்லீம்களும் சிங்களவர்களும் கிறிஸ்தியர்களும் முடியும். அப்படியான மனநிலைகளில் உங்களுடைய தலைவர்கள் இல்லாமல் கள்ளத்தனமாக வந்து சண்டித்தனத்தோடும் துவேசத்தோடும் நீங்கள் இந்த விடயத்திலே இருந்து நீங்கள் கைவிட வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. உங்களை கேட்டு நான் பல ஆண்டுகள் பேசி அத்தனையும் வீடியோக்களிலே இருக்கிறது, ஆடியோக்கள் நிறைந்து கிடக்கிறது. ஒரு காலத்திலே நான் சொன்னேன், சில வேளை ஒரு முறை மூதூருக்கு போய் ஒரு வெட்டவர் அறிகாரா கடைசியாக லவு ஸ்பீக்கர் காரணம் மேசையும் கிராத்தோரு ஆலிமன் தான் மூணுவரும் தான் நாங்கள் ஆக்கள். இப்போ நாங்கள் போனது ஹெலிகாப்டரில், பெரிய ராஜாக்கள் மாதிரி போய் அங்கே வெள்ளாறு எல்லாம் இடத்துல நாம கழிச்சு கொச்சப்படுத்த இயலாது. ஆனால் போகின்ற போது சுவர் மட்டும்தான் முன்னுக்கு இந்த போட்டு. அப்போ டாக்டர் கேட்டார், என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆகும், நானும் அவரும் ஆலிம் அப்போ அவர் கிராகத்தோத சொல்லிட்டு கிராகத்தோடு. அப்போ டாக்டர் பார்த்து கேட்டார், என்ன ஆண்டார் பேசுங்கண்டார். ஒரு அரை மணி தியானம் போனது பிறகு கேட்டார், என்ன பேச ஆண்டு கேட்டார், இன்னும் பேசுங்கன்னு சொன்னார். அறாம் உத்தரம் இல்லை, அவர் முக்கால் மணி தியானம். அதுக்கு பிறகு அப்போ தலைவரும் பேசணும் என்று சொல்லி போட்டு அவர் இறங்கிட்டார். அப்போ நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சொன்னேன், இப்பொழுது நான் பேசுவது யதார்த்தத்தை உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோக்கள் என்று நான் அப்பொழுது சொல்லவில்லை, இவைகள் காற்று மண்டலத்திலே கலந்திருக்கும் என்னுடைய ஒலிகள். எப்படி நமது பிள்ளைகள் வந்து இப்படி ஒருவன் வாழ்ந்தானே எங்கடா அந்த லூஸ்ல வீடியோ என்று தேட ஒழிக்கிடுவார்கள். காற்றிலே இருந்து அவர் பேசினது, இவர் பேசினது, நான் டாக்டர் இன்றைக்கு பேசினது, கனகாலம் கூடி இப்படி நம்முடைய இவர் பேசுறது அன்சார் மௌலானா பேசி நடத்தி அந்த அழகாலம் போயிருக்குது அவ்வளவும். அப்படி நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பிரித்து பார்ப்பார்கள் என்று சொன்னேன். இப்போ பார்த்தா சரி, பேசினத்தை முழுக்க ஆரோ வீடியோ பண்ணி வச்சிருக்கான், அத்தனையும் நான் பேசியிருக்கிறேன். செவ்வரத்தம்பூ நஞ்சில்லை புத்தி உள்ள பிள்ளைகளுக்கு, செவ்வரத்தம்பூ நஞ்சில்லை. நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் மிக படுமோசமான காலம், இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத ஒரு காலம். 1915 ஆண்டு
இந்த சேர்ப்பன் ராமநாதன் அவர்கள் எல்லாம் பிரித்தானியரோடு ஒன்று சேர்ந்து ஒரு தேவைக்காக முஸ்லீம் சிங்கள கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்திலே முஸ்லீம்கள் பிழையென்று இந்த சேர்ப்பன் ராமநாதன் பிரித்தானியாவுக்கு போய் வழக்காடி வந்து அவரை சிங்கள தலைவர்கள் தலையிலே தூக்கி வந்து, நீண்ட காலமாக நீங்கள் எங்களுக்கு செய்த அநியாயங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்க, ஆகவே இந்த களத்தில் ஆனால் ஒன்றை நான் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது நாட்டில் தமிழர், முஸ்லீம், கிறிஸ்தவர், இந்து ஒன்று பிரிந்திருக்கிறார்கள். இது ஆரோக்கியமானதல்ல. பிரிந்திருக்கிறார்கள் என்பது நீங்களும் நாங்களும் பிரித்ததல்ல, பிரிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணருங்கள். அரசியலுக்கு அப்பால் யார் மரணிக்கப் போகிறோம், யார் வாழப்போகிறோம் என்றெல்லாம் தெரியாது. ஒன்றை மாத்திரம் நீங்கள் எண்ணுங்கள். இப்பொழுதுதான் ரவுஃபக்கி லிசா ஒத்துக்கிறார். அதாவது அவர் ஆறு விமல் வீரவன்ச சொல்லுவது சரி என்றவாறு, அதாவது ஒத்துக்கொள்ளுங்கள், நம்மை, நமது நாட்டை, நமது வடகிழக்கு நிலத்தை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சண்டியர்களுக்கும் வேண்டும். இதுதான் யதார்த்தம். ஒலிவில் ஹாபர், திருடமலை ஹாபர் அமெரிக்காவுக்கு இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டு 33,000 ஏக்கர் காணிகள் கொடுக்கப்பட்டால் ஒலிவிலில் நாங்கள் வாழ முடியும் என்று நினைக்கிறீர்கள். ஒலிவில் ஹாபர், இவைகள் பேச்சுக்காக அரசியலுக்காக அல்ல. இந்த விளையாட்டுத்தான் சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு மேல் நடந்து கொண்டு வருகிறது. அதனை படித்த பிள்ளைகள் புரிந்து, நாம் என்ன வேலைகளை செய்தாலும் தந்திரிகள், உளவாளிகள், இந்த நாட்டை நிறைய, இந்த நாட்டு உளவாளிகள் அல்ல, இந்த நாட்டுக்கு வெளியே உள்ள பல்லாயிரக்கணக்கான உளவாளிகள் பல நாடுகளிலே இருந்து இந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்களா சஹ்ரான் அவராக போய் செத்திருப்பார் என்று? இல்லை. அவைகளுக்கெல்லாம் பின்புலங்கள் இந்த நாட்டில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணி பாருங்கள், ஒரு சஹ்ரான், ஒரு ஆலிம், அல்லது அவன் ஆலிம் இல்லை, அவனுடைய பிள்ளை மனைகளை அப்படியே விட்டுவிட்டு அவன் தற்கொலைக்கு போகிறான் என்றால் யாருடைய சாம், யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்? அந்த அளவிற்கு மூளைச்சலவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மூளைச்சலவைதான் இந்த விடுதலை புலிகளுக்கும் உங்களுடைய ஆயுதம் தாங்கியவர்களுக்கும் அது நடைபெற்றது. கருணாமான் இருக்கிறார், அவர் உண்மையிலேயே விடுதலை புலிகளினுடைய பிரபாகரனுடைய கொள்கைகள், வடக்கு மாகாண ஆதிக்கம், இவைகளிலிருந்து வெளியிலே வந்து நாங்கள் கிழக்கு மாகாணத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று வந்த கருணா அவர்கள், நீங்கள் எல்லாம் எத்தனையோ மோசமான காலங்களை, சந்தர்ப்பங்களை அனுபவித்த பின் இப்பொழுது வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது முஸ்லீம், தமிழர், சிங்களம் என்பதற்கு அப்பால் கிழக்கு மாகாணம் எப்படி நாம் வாழ்வது என்பதை பற்றி கூட சிந்திக்காமல் இன்னும் இன்னும் வெளிநாட்டு உளவாளிகளின் அந்த எத்தனத்தின் கீழ் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. உண்மை இங்கு வடக்கிலே நடக்கின்ற விடயம் நீங்கள் எண்ண வேண்டாம், அவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். இவைகளெல்லாம் இருக்க வைக்கப்படுகின்றார்கள், நாடகம் நடித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் ஆண்டவன் காப்பாத்தி கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களை கூட்டி விட்டு முடித்து விட்டாச்சு, சிங்களவர்களையும் முஸ்லீம்களையும் கூட்டி எல்லாம் முடித்து விட்டாச்சு, இப்பொழுது முஸ்லீம் மக்களையும் தமிழர்களையும் கூட்டி விட்டால் இன்னமும் நிலைமை மோசமாகி கொண்டே இருக்கும். பாருங்கள், நாம் சிந்தி கொண்டிய அதிமுக்கியமான அடிப்படையான விடயங்களை வைத்துவிட்டு இந்த காலத்திலே காக இறைச்சி தின்றது பிள்ளையா சரியா என்பதை போன்றோ இன்று மக்களினுடைய கவனங்களை பிரித்து அங்கு கொஞ்ச பேர் இருக்கிறார்கள், நாம் இருந்தே ஆக வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே லேசிப்பட்ட வேலை இல்லை. இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், இளைஞர்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஏன், வாக்கு போட்டிருக்கிறீர்கள், நாம் நமது பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள், நமது தம்பி ஹரீஸ் இருக்கிறார், அவர்கள்
ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நல்ல விஷயம் இருக்கட்டும், அது புறவு பேசுவோம், இவருக்கு அது பொருத்தம் இல்லை. ஆனால் நீங்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மக்கள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று கூட நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அவர்கள் இருக்கட்டும், நாங்கள் வாக்கு போட்டு அரசாங்கத்திற்கு என்று முக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பிரச்சனை வந்த பொழுது ஏழே ஏழு முஸ்லிம் காங்கிரசின் தலைமையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு மாறாகவும் நமக்கு எதிராகவும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் கொண்டிருந்த கொள்கைக்கு நேரெதிராகவுமான ஒரு ஒப்பந்தம் வந்த பொழுது நான் போராடி என்ன சொன்னேன், நாம் ஒன்றில் இதனை மாற்ற வேண்டும், நமக்கு வாசியாக இதனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் மூக்கை தட்டிவிட வேண்டும் என்று அன்று நாங்கள் சொன்னோம், தட்ட வைத்தோம். அதன் மூலம் அது செயலிழந்து போனது. இப்பொழுது நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, எல்லோரும் அரசாங்கத்திற்கு வாக்கு போட்டிருக்கிறோம், நீங்களே இந்த இடத்துல இருக்க வேண்டும். அவர்களுடைய கழுத்தை பிடித்து அவர்கள் கெசட் பண்ணுவது யார்? அந்த அமைச்சரால் அரசாங்கம் இருந்து இல்லாமல் கெசட் பண்ண முடியுமா? இல்லை. ஆகவே நீங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் தமிழ் தலைவர்கள் சுதந்திரனை பற்றி நான் நீண்ட காலம் பேசிக் கொண்டு வந்திருக்கிறேன். வெளிநாட்டவர்களின் தேவைகள், இந்த நாட்டை, தமிழர்களை, தமிழ் தாயகத்தை தாரை வார்த்துக் கொடுப்பதற்கான பணியே நீங்கள் செய்த மிக முக்கியமான பணி. 19வது திருத்தத்தை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை இல்லாமல் செய்தீர்கள். இன்று இந்த பிரச்சனையை யாரிடம் கேட்பதென்று தெரியாது. ஜனாதிபதியா, பிரதமரா, அமைச்சரா, எக்ஸா, வையா, லூசா, பேனா, யாருமே தெரியாது, யாருமே இல்லை. ஆகவே அந்த பிழையை நீங்கள் செய்தீர்கள். போதாதற்கு எங்களுடைய மனதிலே பெரும் ஆதங்கம் ஒன்றிருக்கிறது. நாங்கள் எத்தனையோ முறை நான் முதல் சொன்னதை போன்று பல சந்தர்ப்பங்களிலே பல கூட்டங்களிலே பேசி நியாயமாக பிரிக்கின்ற தன்மைகள் இருக்கத்தக்கதாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கேவலம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய அந்த பட்ஜெட்டிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு காலமும் தமிழர் விடுதலை கூட்டணியினர் செய்யாத சொல்லாத ஒரு விடயத்தை, அதாவது நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உபசெயலகத்தை நீங்கள் தரமுயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டீர்களே, அதுவே போதும், நீங்கள் யார் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு சுமந்திரன் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். இரண்டு சமூகங்கள் வடகிழக்கிலே வாழ்கிறார்கள், அவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே இவ்வாறான வெட்டு எப்படி வெட்டுகிறீர்கள்? முஸ்லீம்களும் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழர்களும் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த தரத்திலே அதனை ஓட்டுகிறார், ஓட்ட முடியுமா? ஒரு கட்சியில் இருந்தா? ஆகவே அது இழுபறி இழுபறிப்பட்டு கடந்த 4 மாதம் 21ஆம் தேதி குண்டு வெடிக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் மட்டக்களப்பிலிருந்து இதற்காக ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் என்று வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்தீர்கள். நீங்க சிங்களத்தில் சொன்னால் சுமந்திரன் மேக்க ஒந்தனே, இது நல்லமில்லை, நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது இப்படியான ஒரு கீழ்த்தரமான அரசியலை நீங்கள் செய்துவிட்டுத்தான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும், ஆக குறைஞ்சது ஒரு கமிஷன் போர்டாக கூட ஒரு 3 மாதம் வேண்டும். அந்த ஆக்கள் அதையும் பேச வந்திருக்காங்க, இப்போ வேணுண்டாண்டு சொல்லியிருக்கார். உங்களுடைய கொன்றோலை விட்டு உங்களுடைய சமூகம் போக போகிறது. வியாழேந்திரன் போன்றோர் மீண்டும் அரசியலிலே பிரவேசிப்பதற்கு அவர்கள் துவேசத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அன்று இந்த சுமந்திரன் போன்றோர் இதனை செய்திருந்தால் எங்களுக்கு இவ்வளவு அநியாயம் கிடைத்திருக்கப் போவதில்லை. எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள். நமது அரசியல் தலைவர்கள் மிகுந்த பொறுப்புடன் முடிவுகளை எடுக்க வேண்டும். தமிழர்களையும் முஸ்லீம்களையும் இப்படி இருக்க வைத்து கூட்டிவிட்டு கூத்துப்பாவதற்காக அல்ல அரசு அதிகாரம் இருப்பது. ஆகவே
நீங்கள் பொறுமையாக இருங்கள், நமது தலைவர்கள் இதற்கு தீர்வு எடுத்து தர வேண்டும். ஆனால் தமிழ் தலைமைகள், தயவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பூரணமான உடன்பாடு நாங்கள் முதலிலே இடைக்கிடை தண்ணி குடித்து சாப்பிட்டு விட்டு இருக்கின்ற உண்ணாவிரதத்திலிருந்து வெளியேறுங்கள். வெக்கமாக இருக்கிறது. உண்ணாவிரதம் என்கின்ற அந்த பேருக்கே அடிப்படையில் ஆகிவிட்டது. ராத்திரதேரர் இருந்தார், உண்ணாவிரதம் தான். ஆனால் நீங்கள் உண்ணாவிரதத்தினுடைய மகிமையையும் இல்லாமல் செய்கிறீர்கள் என்பதை ஒருபுறம் நான் சொன்னாலும் கூட, உண்ணாவிரதம் என்பது இந்த ஆகமையும் யாருமே சொல்லவில்லை. ஆகவே சட்டப்படி இந்த பணிகளை செய்வதற்கு தமிழர்கள் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், சுமந்தரனை அழையுங்கள், சம்பந்தனை கல்முனைக்கு வர சொல்லுவோம். தமிழர் பிரதேசத்தில் எல்லோரும் வருகிறோம், பேசுவோம். ஏன் தமிழர் தாயகம் என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் அதைத்தானே சொல்லுகிறோம். இந்த யதார்த்தத்தை கல்முனையில் தமிழர்களும் முஸ்லிம்களும் உலகம் அழிகிற வரைக்கும் வாழ வேண்டும் என்கின்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இவ்வாறு வெளிநாட்டவரின் தேவைகளுக்காக கூட்டி விடுகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்கள். அரசியல் ஒரு தேர்தல் ஒன்றுக்காக எத்தனை தூரம் இவைகள் நடக்கிறது என்று என்னை விட நீங்கள் அனுபவம் பெற்றவர்கள். அதைத்தான் நான் சொன்னேன். ராத்திரி தேரர் கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற தேசிய பட்டியல் உறுப்பினர், இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு முதலாவது வெட்டியவர், வழி வெட்டியவர் அவர். அந்த ஸ்கீம், அந்த பிளான், அந்த ஆக்கள் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வாறு வெளியே வந்தார்களோ அதே போன்று இப்பொழுது வெளியில் வந்ததனால் தான் யாழ்ப்பாணத்துக்கு அவர் போய் பேசியதும் இங்கு வந்து பேசுகின்ற விடயங்களும். ஆகவே எங்கள் நாங்கள் தேரருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்கிறோம், எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வழக்கமாக இருச்சல்களையே போட்டுக் கொண்டிருக்கிறோம். சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக நேசிக்கின்ற ஒரு தலைவனுக்கு அதை விடவும் ஆக குறைவான தலைவர்களோடு நாங்கள் வாக்களித்து ஒரு முரண்பாடான ஒரு அரசியலை எப்பொழுதுமே தோற்றிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒரு தலைவன் ஆறாக இருக்கட்டும், சும்மா சாயம் பூச வார விஷயம் இல்லை. இந்த நாட்டை சிங்கள மக்கள், தமிழர்கள், முஸ்லிம்களுக்கு அப்பால் ஒருவன் கையிலே பாரம் கொடுத்து அவன் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தீர்வு. நாங்கள் எவ்வளவுதான் இதை பேசிக்கொண்டு போனாலும் தேர்தல் அண்ணா என்ன வரப்போகுது, தேர்தல் வரப்போகுது, எந்த தேர்தல் என்ற பிரச்சனை, ஆறு வேட்பாளர் என்ற சண்டை, இப்படி எல்லா கட்சிக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அவைகளை மறைத்து இவைகளை இப்பொழுது காட்சிப்படுத்துவது. முதல் ஒரு காலத்திலே சொன்னார்கள், நேவி அதாவது கடற்படை இருக்கின்ற ஒரு தலைவன் தான், ஒரு நாடு தான் பலமானது என்று ஒரு காலம் இருந்தது. இன்னொரு காலம் வந்தது, ஏர்ஃபோர்ஸ் படை எவனிடத்தில் பலமாக இருக்கிறதோ அவன்தான் இப்பொழுது பெரிய தலைவன் என்று. ஆனால் இன்றைய காலம் யார் நல்ல ஊடகங்களை வைத்து பிரச்சாரங்களை பொய்யாக செய்கிறார்களோ அவர்கள்தான் இன்று முக்கியமான ஒரு தலைவர்களாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திறந்தால் மீடியா அதற்கென்றே ஆயத்தப்படுத்தி அந்த வேலைகள் நடைபெறுகிறது. ஊடகம் என்பது நாங்கள் தற்செயலாக இங்கு மக்களை காணுகின்ற பொழுது நாங்கள் பேசுகிறோம், இதை அவர்கள் எடுத்தால் ஓகே அதில் பேசுவது வரும் வராமது வரும். ஆனால் அப்படி அல்ல, இன்றைக்கு ஆணி அடித்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே கஜிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவிற்கு ஊடகம் இன்றைக்கு பாரி அளவில் நமக்கு தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அது ஆக முக்கியமாக இன்றைக்கு இலங்கையில் உள்ள எல்லா ஊடகங்களும் அவரவர்களுடைய பக்கங்களை நிறுவிக்கொண்டே வருகிறார்கள். இந்த ஊடக மாஃபியாக்களுக்கு இடையிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவைகள்தான் சண்டைகளை சில நேரம் கூட்டி விடுவது, அவைகள்தான் சில நேரம் தணிக்க வைப்பது. ஆகவே இந்த காலத்தில் உங்களுடைய ஒற்றுமை, ஆனால் நீங்கள் இருக்காவிட்டால், நீங்கள் இருப்பது என்னை பொறுத்த மட்டில் பிரதேச செயலாம் கேட்டு அல்ல, என்னுடைய பார்வையில்
பிள்ளையாக நீங்கள் கேட்கிறீர்கள். ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய இருக்கை பிழையானது, உங்களுடைய உண்ணாவிரதம் பிழையானது. அந்த கருத்தினை செய்வதற்காக, அவர்களுக்கு செலுத்துவதற்காகவே நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த அளவுக்கு மக்களுக்கு, உலகத்திற்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு தருணம். என்னை பொறுத்தவரையில் ஆண்டவன் நம் எல்லோரையும், நமது எல்லோரையும் அல்ல, உலகம் முடிகின்ற வரைக்கும் நமது பிராந்தியத்திலே தமிழர்களும் முஸ்லீம்களும் சிங்களவர்களுமோ சண்டை பிடிக்கக்கூடாது. இந்த சண்டைகளை பார்த்து பாரி அனுபவம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நரிக்கிறார்கள் உத்தரும் சாதாரணமான வயசில். எல்லா அழிவுகள், சுனாமி, எத்தனையோ யுத்தங்கள், எல்லாவற்றையும் கண்டனாங்கள். ஆகவே இதற்கு பிறகு இந்த மண்ணில் நமது பிள்ளைகள், சிங்கள மக்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் வாழ வேண்டும், அதற்காக எல்லாமே செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வுகளோடு இளைஞர்கள் நீங்கள் எண்ணுகின்ற பொழுது உங்களிடத்திலே உண்மையான தத்துவங்கள், உண்மையான அறிவுகள், உண்மை, அதன் அடிப்படையில் நாம் உழைப்பதற்கு உங்களுக்காக பிரார்த்தித்து, தமிழர்களுக்காகவும் ஏன் 3 ஆண்டுகள் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து தாய் ஒரு வீட்டில் பல இயக்கங்களிலே பிள்ளைகள் செத்து மடிந்த அந்த தாய்மார்களின் வரலாற்றையும் நாங்கள் உணர்ந்து, நாங்கள் எப்பொழுதும் அன்பாக இருப்பதற்கு கட்டுப்படுவோம், உண்மையாக செய்வதற்கு தயங்க மாட்டோம் என்ற செய்தியை சொல்லி இந்த இடத்தை கூட்டம் நடத்துறது கூட்டுட்டேயோ என்னை எதிரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you.
வருங்கால பிரசிடென்ட் அவர்கள் முன்னுக்கு நிற்கின்றார். வருங்கால ரணிதகோபுரம் நீங்க வருங்கால பிரசிடென்ட் நீங்க அதான் பார்த்து எடுத்துக்குமே. நான் உண்மையை பார்க்கல.